நைனாமா ஒர்க் ஆகாத சீரியல் லைட் எல்லாம் எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பல்ப் வந்து ஏசியில் ஒர்க் ஆகக்கூடியதா டிசி சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய பல்பான்னு சொல்லி நீ முதல்ல வந்து பார்க்கணும். இதை கலத்தி பார்த்தாலே தெரியும், இந்த பல்பு பாருங்க, இது வந்து ஏசியில் ஒர்க் ஆகக்கூடிய பல்பு. இதே இது டிசியில் ஒர்க் ஆகக்கூடிய பல்பு அப்படின்னா எல்இடி பல்பு அந்த மாதிரிப்பட்ட டைப்புகள் பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் ஏசியில் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோலர் வந்து போட்டு தான் டிசியில் வந்து ஒர்க் ஆகும். எல்இடிக்கெல்லாம் இந்த கண்ட்ரோல் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஏசியில் வந்து ஒர்க் ஆகக்கூடியது, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்ட்ரோலுமே இருக்காது, டைரெக்டாக வந்து சப்ளையர் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து கொடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுத்துமே இது வந்து எரியலை. இப்படிப்பட்ட சீரியல் லைட்டை வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த சீரியல் பல்பில் வந்து ஏசியில் கொடுக்கக்கூடிய சீரியல் பல்பில் வந்து எத்தனை பல்ப் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பல்ப் இருக்குது. எல்லா பல்ப்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ வோல்ட்டுன்னு சொல்லி போட்டுருப்பாங்க. நம்ம கேமராவுக்கு வந்து இது வந்து தெளிவாக தெரியல. இதில் வந்து போட்டிருக்கு 6.2 வோல்ட்டுன்னு போட்டிருக்கு. நம்ம பல்ப் அளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய சப்ளை பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்லேருந்து 250 வோல்ட் வரை வரும். நம்ம வந்து கூடுதலாகவே போட்டுவிடும், ஏன்னா குறைச்சி போட்டால் பல்பு கரெக்டாக வேல்யூ வராது. 250 போட்டுடுங்க, ஃபுல் வேல்யூ போட்டிருக்கோம். வகுத்தல் 6.2 வோல்ட் பல்பு இது. உங்களுக்கு என்ன அளவு போட்டிருக்கோ அந்த அளவை வந்து போட்டுடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40.32 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து 41 வச்சுக்கலாம். இதில் மினிமம் சீரியல் பல்பில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சப்ளையில் கொடுக்கக்கூடிய 41 பல்ப் இருக்கணும். அதுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சப்ளையில் கொடுக்கும்போது ஃபியூஸ் போயிடும். எவ்வளோ பல்பு கூட்டுதோ 41 மேலே போட்டுகிட்டே இருக்க இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல் அடிச்சுட்டே வரும். அதுக்காக 41 பல்பு மட்டுமே வச்சு போனேன் கூடாது, ஏன்னா ஃபுல் பிரைட் இருக்கனால இது வந்து பல்ப் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம போடுறதுனால பல்ப் வந்து கொஞ்ச நாளையில் வந்து ஃபியூஸ் போயிடும் ஹீட்னால. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பல்பு போடுங்க, அப்போ வந்து நல்லாவே சூப்பராக வந்து எவ்வளோ நேரம் நம்ம சீரியல் போட்டாலுமே இது வந்து ஃபியூஸ் வந்து போகாது. இப்போ இந்த இதில் சீரியலில் பார்த்தீங்கன்னா 50 பல்பு இருக்குது. இப்போ இதில் உள்ள ஒரு சீரியல் அதாவது ஒரு பல்பு எரியலை அப்படின்னாலும் ஃபுல்லாக ஃபுல் செட்டுமே எரியாது. எதனால அப்படின்னா சீரியலில் கொடுத்துருக்கேனால. இப்போ நாம் எந்த பல்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒவ்வொரு பல்பையும் நம்ம வந்து கலத்தி பார்த்துடலாம். உள்ளே பார்க்கும்போது ஒரு எலமெண்ட் இருக்கும், அந்த எலமெண்ட் வந்து கட் ஆயிருக்கானே பார்த்துடுங்க. அப்படி கட் ஆயிருந்தா அப்படின்னா அந்த பல்பை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நாம் உள்ளே இருக்க அவ்வளோ பல்பையும் கலத்தி பார்த்துடலாம். இந்த ஒரு பல்பு பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு, அதனால தான் வந்து இந்த லைட் வந்து எரியாமல் இருந்திருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கலத்திக்கிட்டு இந்த ரெண்டு லைனையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணி, அதாவது சேர்த்து சுற்றிட்டாலே போதும், சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த சீரியல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதை சோல்டரிங் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. உங்களோட சோல்டரிங் இல்லை அப்படின்னா ரெண்டு சம்பு கம்பியை வந்து நம்ம நல்லா திருக்கிட்டாலே போதும். உங்களுக்கு ஒருவேளை அந்த பல்பு கிடைக்கும்னா கடைகளில் வந்து வாங்கி இதில் வந்து சோல்டரிங் பண்ணிடுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் ஒரு பல்பு ரெண்டு பல்பு குறைஞ்சாலும் இந்த சீரியல் வந்து எரியும். இப்போ நாம் இன்சுலேஷன் வந்து ப்ராப்பராக போட்டிருங்க. அவ்வளோதான், இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். பல்பு தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ளை கொடுக்கும்போது இது வந்து எரியும். ஒருவேளை எரியலை அப்படின்னா இன்னும் பல்பு வந்து ப்ராப்ளத்தில் இருக்கும், அதை வந்து மறுபடியும் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ நாம் சப்ளை கொடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து எரியலை, அப்போ இன்னும் பல்பு வந்து ப்ராப்ளத்தில் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல்பு பாருங்கள், ஃபியூஸ் வந்து போகலாம், ஆனால் வந்து இதோட அடிப்பகுதியில் பார்த்திங்கனா பிஞ்சு வந்து வந்திருக்கு. இந்த பல்பையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய பல்பு போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கடைகளில் அந்த பல்பு வந்து வாங்கி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்பு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்படிலாம் செக் பண்ணிட்டு இருக்க கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சுலபமாக வந்து செக் பண்ணுற ஒரு வழி இருக்குது. இது பார்த்திங்கன்னா
கண்டினியூட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலே போதும் 35 ரூபா 30 ரூபாய்க்கு வந்து கிடைக்கும். சில கடைகளில் அதோட கம்மியாகவும் விலை கிடைக்கும், சில கடையில் 40 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. இது ஒன்றும் வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளையும் பார்த்தீங்கன்னா ஒயர் அந்த மாதிரி எதுனாலுமே கண்டினியூட்டி வந்து செக் பண்ணி சுலபமாக இருக்கும். இப்போ இதை வச்சு இந்த இதை வந்து சுலபமாக வந்து செக் பண்ணிடலாம். வாங்க எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டு பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகத்தில் வந்து எல்இடி வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா எல்இடி வந்து எரியும். இதிலே வந்து ஒயர் வந்து நல்லா இருக்குது, பல்ப் வந்து நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும், ஃபியூஸ் போயிருக்காது ஆனால் வந்து ஃபெயிலியராக இருக்கும். பேரோட சீரியல் பல்பில் இதே ப்ராப்ளம் தான் வரும், ஃபியூஸ் வந்து போயிருக்காது ஆனால் வந்து சீரியல் வந்து எரியாது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூட்டி டெஸ்ட்டு தான் கை கொடுக்கும். இப்போ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பல்ப் இருக்கு, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிடலாம். இந்த மாதிரியும் ஃபால்ட் இருக்கும், இந்த பல்பு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து போகல. ஆனால் வந்து நம்ம வந்து கண்டினியூட்டி டெஸ்ட்டை வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மினலில் பல்போடு இந்த பக்கத்துலேயும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து வைக்கணும். வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டு வந்து எரியணும், அப்படி எரியலை அப்படின்னா இந்த பல்ப் வந்து ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நாம் இந்த மாதிரிப்பட்ட எத்தனை பல்பு இருந்தாலுமே ஃபியூஸ் போயிருக்காது ஆனால் வந்து பல்பு ஃபெயிலியர் ஆகிருக்கும், இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாத பல்ப்பு. இதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நான் வேறு பழைய பல்பு ஒன்று இருக்குது இன்னொரு சீரியல்லேருந்து எடுத்தது, அந்த பல்பை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோல்டரிங் பண்ணிவிட போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ அந்த பல்பை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சீரியலுக்கு வந்து சப்ளை கொடுத்து பார்த்துலாம். பாருங்கள் சூப்பராக வந்து எரியுது. இதில் உள்ள ஃபியூஸ் போன பல்புக்கு பார்த்தீங்கன்னா வேறு பல்ப் வந்து உடனே வந்து வாங்கி மாட்டிடுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 50 பல்பாவது இருக்கணும். ரொம்ப நேரம் நம்ம போடுறதுனால இது வந்து ஹீட் ஆகும். குறவான பல்பு 50 பல்புக்கு கீழே குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாளையிலேருந்து ஒன்று ஒன்றா ஃபியூஸ் போயிட்டே இருக்கும். அதனால் வந்து 50 பல்பு கண்டிப்பாக வந்து போட்டுருங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சீரியல் பல்ப் வந்து எரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து சரி பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து உதவியாக இருக்கும். அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி 35 ரூபாய்க்குள்ளே கண்டினியூட்டி டெஸ்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதோட அடிபாகத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து குளூ வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ளூ இல்லைனா ஏதாவது பசை வச்சு ஒட்டிடுங்க. எதனால் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருக்கனால இந்த ஒயர் வந்து இந்த மாதிரி ஷேக் ஆகி உள்ளேருந்து ஒயர் கட் ஆகி வந்துட்டே இருக்கும். மறுபடியும் நீங்கள் சோல்டரிங் வைக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாவீங்க. இந்த மாதிரி ஒரு கம் வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து அசையாது, அதனால் வந்து இது ரொம்ப நாளைக்கு வந்து குவாலிட்டியாகவே இருக்கும்.